இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித கிளவுட் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதர் பிறந்தது வந்து பிரான்ஸ் தேசத்தில், வாழ்ந்தது வந்து 6வது நூற்றாண்டில். மிகப்பெரிய ஒரு அரச குடும்பத்தில் இவர் பிறக்கிறார். ஒரு போரில் இவருடைய தந்தை இறந்து விடவே இவருடைய சொந்த சித்தப்பா இவருடைய 2 சகோதரர்களை அந்த அரச பதவிக்காக ஆசைப்பட்டு கொன்று விடுகிறார். இவரையும் கொல்ல வழி தேடுகிறார். காரணம், இவர்கள் வந்து அந்த அரச பதவிக்காக தங்களுடைய முயற்சியை செய்வார்கள் என்று தன்னுடைய அரியணை போய்விடும் என்கிற ஒரு பயத்தில் இவரையும் கொல்ல துடிக்கிறார். பிறகு இவர் வந்து அரச மாளிகையிலிருந்து தப்பி ஓடி பிரான்ஸ் தேசத்தினுடைய எல்லையில் இருந்த ஒரு பகுதியில் இவர் வந்து அடைக்கலம் புகுந்து அங்கே வந்து ஒரு துறவியாக தன்னையே மாற்றிக்கொண்டு வாழுகிறார். துறவியாக வாழ ஆரம்பித்த பிறகு இவரால் தனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, தன்னுடைய அரசுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிந்த இவருடைய சொந்த சித்தப்பா இவரை கொலை செய்யாமல் வாழ விடுகிறார். அதற்கு பிறகு புனித கிளவுட் தன்னுடைய தூய்மையான ஒரு வாழ்வால் அங்கிருந்த மக்களை கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறார். பலர் இவரிடத்தில் ஆலோசனை பெறுவதற்காகவும் அல்லது ஜெப உதவிகளை பெறுவதற்காகவும் வந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் இவர் பாரிசு நகரத்திற்கு வந்தார் என்றும், அங்கே தனக்கென ஒரு துறவு மடத்தை ஆரம்பித்து அங்கே பக்தியிலும் ஜெபத்திலும் நல்லொழுக்கத்திலும் வளர்ந்தார். பலாயிரக்கணக்கான மக்களுக்கு ஜெப உதவிகளை செய்தார், பரிந்துரைகளை செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அல்லது பாக்டீரியா நோய்களுக்கு இவர் வந்து ஒரு பாதுகாவலர் என்று அறியப்படுகிறார். இவரிடத்துல தோல் சம்பந்தமாக யார் யாருக்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறதோ அவர்கள் ஜெபிக்கிற நேரத்தில் இவருடைய பரிந்துரையால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தோல் வியாதியில் இருந்து குணமடைந்திருக்கிறார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நாமும் எளிமையான ஒரு வாழ்வை வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும், தாட்சி உள்ளவர்களான ஒரு வாழ்வை வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும், மூன்றாவதாக வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் தடைகள் மற்றவர்களுடைய சூழ்ச்சிகள் நமக்கு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இறைவன் நம்மை உயர்த்துவார் என்கிற எதிர்நோக்கோடு கூடிய ஒரு வாழ்வை வாழவும் இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற அந்த பேர் பெற்றோரின் வசனங்களை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். இயேசுவினுடைய போதனையினுடைய உச்சக்கட்ட ஒரு போதனை என்று கூட இதை சொல்லலாம். இந்த உச்சக்கட்ட மதிப்பீடுகளின்படி நம்முடைய வாழ்வு இருந்தால் நிச்சயமாக நாம் இயேசுவினுடைய உண்மையான சீடர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் என்கிற அளவுக்கு தன்னுடைய போதனையினுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் அல்லது ஒரு நிலையை அவர் இன்றைக்கு நமக்கு வகுத்து கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, அமெரிக்க நாட்டில் இந்த கூடைப்பந்து என்று சொல்லப்படுகிற பேஸ்கெட் பால் அந்த விளையாட்டில் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு வீரர் ஒருவர் இருந்தார். கோடிக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான செல்வம் அப்படி என்று புகழின் உச்சத்திற்கே சென்றிருந்த அவருக்கு திடீரென்று உடல் நோய் ஏற்படுகிறது, உடல் மெலிந்து போகிறது. அதற்கு பிறகு மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருப்பதாக கண்டுபிடிக்கிறார்கள், அதாவது HIV எய்ட்ஸ். அந்த நேரத்தில் மிகவும் மனமுடைந்து போயிருந்த அவரை நோக்கி ஒரு சிலர் கேள்வி கேட்கிறார்கள், பத்திரிகையாளர்கள், புகழின் உச்சத்தில் இருந்த நீங்கள் இன்றைக்கு இந்த நோய் கண்டறியப்பட்டதாக எங்களுக்கு அறிவிக்கிறீர்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், ஒருவேளை உங்களை கடவுள் தண்டித்து விட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் அவர் உண்மையான விசுவாசத்தோடு சொன்னாராம், இந்த உலகில் நான் பிறக்கும் பொழுது வெறும் கையோடு பிறந்தேன், இந்த புகழ், இந்த பணம், இந்த திறமைகள் எல்லாமே கடவுள் கொடுத்தது, இந்த புகழின் உச்சத்தில் இருந்த நேரத்தில், செல்வத்தின் உச்சத்தில் இருந்த நேரத்தில் கடவுளிடம், இறைவா எனக்கு இதை ஏன் நீ கொடுத்தா என்று ஒரு நாள் கூட நான் கேட்டதில்லை, இன்றைக்கு என்னிடம் இருந்து அனைத்தும் எடுக்கப்பட்டு விட்டன, நோயினுடைய தாக்கத்தில் இருக்கிறேன், என்றைக்கு வேணாலும் என்னுடைய முடிவு அல்லது இறப்பு இருக்கும், அதனால இதை ஏன் எனக்கு கொடுத்தா என்று இறைவனிடத்தில் எனக்கு கேட்க மனமில்லை, காரணம் அனைத்தும் அவரிடமிருந்தே வருகிறது, இதை நான் அன்போடும் விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நான் சொன்னேன், பேறு பெற்றவர்களை பற்றிய விஷயங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யார் உண்மையான பேறு பெற்றவர்கள்? பேறு பெற்றவர்கள் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அன்புமிக்கவர்களே, பேறு பெற்றவர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், பேறு பெற்றவர்கள் என்றால் தூய்மையான மனநிறைவோடு இருப்பவர்கள், பேறு பெற்றவர்கள் என்றால் உண்மையான இறை மகிழ்ச்சியில் இருப்பவர்கள் தான் பேறு பெற்றவர்கள் என்கிற அந்த வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு, ஏழையரே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இறை ஆட்சி உங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லுகிறார். இரண்டாவதாக, பட்டினி கிடப்போரே நீங்களும் பேறு பெற்றவர்கள், ஏனென்றால் நீங்கள்
நிறைவு பெறுவீர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, இன்றைக்கு அழுது புலம்புவோரே நீங்களும் பேர் பெற்றவர்கள், காரணம் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு, நான்காவதாக, இயேசுவின் பொருட்டு யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அவர்களும் பேர் பெற்றவர்கள், காரணம் அவர்களுக்கு மிகுதியான கைமாறு கிடைக்கும் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மற்றவர்களால் நாம் நல்லவர்களாக இருப்பதற்காக புறக்கணிக்கப்படுகிற பொழுது, நேர்மையாளர்களாக இருக்கிற பொழுது, தண்டிக்கப்படுகிற பொழுது பேறு பெற்றவர்கள், காரணம் இறைவன் இறையாட்சியை நமக்கு உரிமையாக தருகிறார், இறைவன் நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுவார், இறைவன் நமக்கு சிரித்து மகிழ்கிற ஒரு ஆசியை வழங்குவார், கடைசியில் இறைவன் மிகுதியான கைமாற்றை நமக்கு தருவார் என்கிற ஆறுதலான செய்திகளைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தாங்கி வருகிறது. ஆகவே இந்த உலகத்தில் உண்மையான சீடத்துவம் என்பது இறைவனையே நம்பியிருக்கிற ஒரு வாழ்வு, இறைவனில் மட்டுமே விசுவாசம் கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு, இறைவனில் மட்டுமே எதிர்நோக்கோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. இந்த வாழ்வின்படி நாம் வாழ முயற்சி செய்கிற பொழுது நாமே இயேசுனுடைய உண்மையான சீடர்கள், உண்மையான சீடத்திகள். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.